ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. மணி கரெக்டாக 4:30 ஆச்சு. முகேஷ் வந்து காலையிலே எழுப்பி விட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வந்து காலையிலே சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி எங்கடான்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக கோயம்புத்தூர் கிடையாதுன்னா எங்கன்னு எனக்கு தெரியல, அந்த இடத்துக்கு போகலாம். வீடியோ கடைசி முடிய பாருங்கள். August 22, 2021. வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே நான் வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். எங்கடான்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒன்றே வந்தால் சொன்னான், காலையில் சன்ரைஸ் பார்க்கலாம், அதனால் கொஞ்சம் என்ன சீக்கிரம் கிளம்பிவா, அப்போ தான் பார்க்கலான்னா. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி எங்கடா போகிறோம்ல விசாரித்து நாங்கள் ஒரு முடிவாக கிளம்பிட்டோம். வண்டி ஓட்டி ஓட்டி ஓட்டியே லைட்டாக அப்படியே சூரியன் வந்து கீழே இறங்கிட்டார். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணிட்டோம். எனக்கு சத்தியமாக ஆக்சுவலாக ஒரு விளாக் பண்ணுற ஒரு மூடே வரல. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வண்டி ஓட்டுறோம். அந்த ஒரு டைமில் காலையில் ஒரு சீக்கிரமாக எழுந்து கிளம்பி வண்டி எடுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எனர்ஜி வந்துச்சு. ஆனால் எங்களுக்கு யாருக்குமே அந்த ஒரு வீடியோ எடுக்கிற மைண்ட் இருந்துச்சு, ஆனாலும் அந்த விளாக் எடுக்கிற மைண்டு எனக்கு சத்தியமாக கிடையாது. அது ஊட்டினால் நல்ல ஜில்லுன்னு காற்று, அப்படியே ஒரு விண்ட் ஆன் மை ஃபேஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டுருந்தேன். சத்தியமாக ஊட்டி வந்து வேற லெவல். சும்மா இல்லை குவீன் ஆஃப் ஹில்ஸ்ன்னு சொல்லலை. பாருங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த க்ளவுட்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. போகிற வழியில் எவ்வளோ சமயம் இருக்குது, அது பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ நினச்சி பாருங்கள், நாங்கள் அது வழியாக ஓட்டிகிட்டு போகும்போது எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகிருக்குன்ட்டு. வழியில் ரோடெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ பச்சை பசன்னு சூப்பராக, அவ்வளோ அழகாக. அது மேலே அந்த மேகம் எல்லாமே அப்படியே வேறு லெவலுக்கு இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு போகிற வழி ஃபுல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் ஓட்டுறக்கு. வாவ், சரியான எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக வாங்க. தூரத்தில் அந்த ப்ளூ கலர் மவுண்டன்ஸ் எல்லாம் பாருங்களேன், அதுவும் நடுவில் அந்த டிஎஸ்டேட் வேலி, அதுக்கு வழியாக தண்ணி போகிறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக என் சேனலில் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா ஃபுல்லாகவே நான் ராவாக மலையேற வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் புதுசாக தான் பார்க்குறீங்க. நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக வந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புது புது கண்டென்ட்டை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம், பாருங்கள். என்னடா வண்டியில் போயிட்டு இருந்தாங்க, இப்போ நடந்து போகிறாங்க பார்க்குறீங்களா? நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடத்துக்கு பேர் வந்து எக்கோ ராக் வியூ பாயிண்ட். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த டிஎஸ்டேட் வழியாக நடந்து போகணுன்னு சொன்னாங்க ஊருக்காரங்க கேட்டோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா பைக்கில் வரீங்கன்னா தயவு செஞ்சு ஹெல்மெட்டை கையிலே எடுத்துகிட்டு போயிடுங்க. என்னோடய பிடிச்ச ஹெல்மெட்டை திருடிட்டாங்க, அது கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு எனக்கு. இருந்தாலும் அந்த வீடியோ பாருங்கள், மறக்காமல் நீங்கள் ஹெல்மெட்டு கையிலேயே எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த காட்டு வழியெல்லாம் அப்படியே செடி கொடி எல்லாம் பட்டு நடந்து வரும்போது திடீர்னு நீங்கள் ஒரு அழகான ஒரு வியூ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. பாருங்கள் இந்த பாறை பாருங்கள், அந்த பாறைக்கு டாப்பில் போவோம். அந்த டாப்பில் தான் அந்த வியூ இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லோரும் சொல்கிற வியூ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், இப்போ மேலே ஒவ்வொருத்தராக ஒவ்வொருபடியே ஏறிட்டுருக்கோம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு 5-6 பேர் அந்த இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற அழகெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது எல்லாமே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அவ்வளோ ஹைட்லேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்த இடம் இங்கே தான்,
எக்கோராக் வியூ பாயிண்ட் வந்து நீல்கிரி டிஸ்ட்ரிக்ட்டு தான். ஆனால் நாங்கள் வரும்போது கரெக்டாக சன்ரைஸ் முடிஞ்சிருச்சு, வரக்கும்போதே சன்ரைஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு டேம் தெரியுதுங்களா கீழே, அதுதான் பில்லூர் டேம். மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. இங்கேருந்து ஒரு கிளியரான வியூ, செமையான வியூ. இங்கேருந்து எங்களுக்கு எல்லாமே அந்த நான் போன அந்த பாலமலை தெரியுது, தோகை மலை, இது எதுவுமே நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய பழைய வீடியோஸில் இருக்கும், எல்லாமே இங்கேருந்து கிளியராக தெரியும். என்னோடய தோகை மலை வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், இங்கேருந்து அந்த நீலகிரி வில்லேஜஸ் எல்லாம் தெரியும். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கேருந்து அந்த ப்ளூ கலர் மவுண்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த இடம் விட்டு போகிறதுக்கு மனசே வரல. இந்த இடத்துல அவ்வளோ நேரம் அங்கேயே தங்கிடலாம் பேசணும், இங்கேயே குடிசை கட்டி வீடே கட்டிடலான்னு கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோ அழகான நிம்மதியான ஒரு இடம். நாங்கள் ஒரு 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டீ குடித்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பணும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் காட்டேரி வாட்டர் ஃபால்ஸ். நீங்கள் கூட என்னோடய போன ரெண்டு வீடியோ முன்னாடி தான் அந்த வீடியோ போட்டேன், அது எங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள், கார்டில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எந்த ஒரு பிளானும் இல்லாமல் எடுத்தது, அதில் எடிட் பண்ணுறக்கே அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஒரு ஜாலியான ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஒயிட் கலர் எங்கே வரும்? மலைப்பிரதேசத்தில் தான் இருந்தது, ஆனால் இப்போ இருக்கிற